அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆஸ்ட்ரோ சதீஷ் திருவள்ளுவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தை வரம் தரும் பரிகாரம். அந்த வரிசையில் நம்ம இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தை வரம் தரும் விரதங்கள் பரிகாரங்களை முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகருக்கான ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தை பிறப்பு தாமதமாக அவங்க ஜாதகத்தில் கேதுவினால் ஏதாவது தொந்தை, அதாவது ஐந்தாம் இடத்துல கேதுவின் பார்வை ஒரு ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசிக்கு ஐந்தாம் இடம்ன்றது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது பார்த்தீங்கன்னா, இதுதான் குழந்தை பிறப்பு மற்றும் நம்முடைய முந்தைய பாவ புண்ணியங்களை நமக்கு கொடுக்குற ஒரு இடம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல கேது நின்றாலோ அல்லது கேது அந்த இடத்தை பார்வை செய்தாலோ நமக்கு வந்து கேதுவினால் வந்து புத்திரத்தில் தடை ஏற்படலாம். ஸோ புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும்னா, குழந்தை பிறப்பு தாமதமாகும், அப்படி இல்லாட்டி குழந்தை பிறந்தாலும் அது வந்து ஏதாவது கொஞ்சம் டிஃபெக்டிவாக பிறக்கிறது, அப்படி இல்லாட்டி பிறந்த குழந்தைகள் நம்ம பேச்சு கேட்காம கூட போகலாம் பின்னாடி. ஸோ இது எல்லாமே புத்திர தோஷம் தான். புத்திர தோஷம்னா என்னமோ குழந்தை பிறப்பு நடக்காதது தான் வந்து புத்திர தோஷம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் நமக்கு மன உளைச்சலை தருவாங்க, சரியாக படிக்க மாட்டாங்க, அப்படி இல்லாட்டி நல்லா பணிக்கலாம் பண்ணி கொடுத்தப்பறம் பொண்டாட்டி கூட சேர்ந்து நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, இல்லை சொத்துக்காக பெற்றவங்களையும் திட்டுறது, சண்டை போடுறது, அசிங்கப்படுத்துறது, அவங்க மனசு ரொம்ப நோகடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பிள்ளைகள் செய்வாங்க. ஸோ இதுவும் ஒரு வித புத்திர தோஷம் தான். அப்போது இந்த மாதிரி புத்திர தோஷங்கள் வந்து கேதுவினால் இருந்தாலும் சரி, இல்லை எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம், கேதுவாக இருந்தால் கண்டிப்பாக விநாயகருக்கு பரிகாரம் செய்யணும். இல்லை உங்கள் ஜாதகத்தில் எதனால ஒரு சனி இருந்தாலும் பரவாயில்ல, சனி பார்த்தா பரவாயில்ல, தீய கிரகங்கள் பார்த்தாலோ பாதகாதிபதிகள் பார்த்தாலோ அஷ்டமாதிபதி நின்றாலோ பார்த்தாலோ இப்படி எத்தனை விஷயங்களை வந்து உங்கள் ஜோதிடர்கள் சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, பயப்படாதீங்க. உங்களுடைய புத்திர தடை ஏற்படுறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்கிறது மூலமாக அந்த புத்திர தடையை நீங்கள் நீக்கிக்கலாம். ஸோ அதுக்காக செய்யக்கூடிய இந்த விநாயகருக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வளர்பிறை சதுர்த்தி அன்று நான் அல்லாட்டி தேய்பிறை சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி வந்து சதுர்த்தின்னு சொல்லுவோம், தேய்பிறை சதுர்த்தி வந்து சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு நாளில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரும் நாள், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாள்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரம், இப்போ வந்து நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் இருக்கான்னு கேலண்டரில் பாருங்கள். அப்படி இல்லைன்னா காலையிலே தொலைக்காட்சியை பார்த்தீங்கனாலே தொலைக்காட்சினாலே ராசிபுரன் சொல்லும்போது இன்றைய நாள் நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஸோ அதில் உங்கள் நட்சத்திரம் வந்ததுன்னா அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு, லேடிஸ் வந்தால் கண்டிப்பாக தலையை விரிச்சிக்கிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது, தலையை செடை போட்டு முடிஞ்சு பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போங்க. ஆண்களாக இருந்தால் அதே மாதிரி தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் வந்து எந்த இடத்துல அரச மரத்துக்கு கீழே இருக்காருன்னு பாருங்கள், அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகர் தான் இந்த பரிகாரத்திற்கு 100% பொருத்தமானவர். ஸோ அந்த மாதிரி அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகர் கோயிலுக்கு போங்க. அந்த கோயிலில் போய் விநாயகரை நல்ல கையெடுத்து வணங்கி, கடவுளே நான் இன்றைக்கி கொடுக்க போகிற பிரார்த்தனையை, இன்றைக்கி கொடுக்க போகிற பரிகாரத்தை நீ ஏற்றுக்கொண்டு என்னுடைய புத்திர தடை விலகணும், எனக்கும் என் கணவருக்கும் அல்லது எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தை சீக்கிரம் பிறந்து நாங்கள் தாய் தந்தையராக வேண்டும் அப்படின்னு கடவுளை நீங்கள் இரு கையெடுத்து மனமுருக பிரார்த்தனை பண்ணிவிட்டு 108 முறை அந்த கோயிலை சுத்தணும். எத்தனை முறை சுத்தணும், 108 முறை சுத்தணும். 108 முறை நீங்கள் விநாயகரை பலம் வந்து 108 முறை முடிந்த பின்பு சாஷ்டாங்கமாக அவர் முன்னால் விழுந்து வணங்கி எழுந்து, கடவுளே விநாயக பெருமானே, முழுமுதற் கடவுளே விநாயகர் பெருமானே, என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி கொடு, நான் செய்த இந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு நீ வரம் அருள வேண்டும் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு வேண்டிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு விநாயகரை போல ஒரு தெய்வம் வந்து குழந்தை பிறப்புக்கான தடையை நீக்கிறதுல வேற யாராலையும் முடியாது, விநாயகரால் நல்லா அதை பண்ண முடியும். ஸோ அரசமரத்தடி பிள்ளையாரை கண்டிப்பாக வணங்குங்க. அதுக்கப்புறம் ஒரு சூரத்தேங்காய் விடணும், ஒரு தேங்காயை வந்து எடுத்து உங்கள் தலையை 3 முறை சுற்றி சூரத்தேங்காய் விட்டுடுங்க. விட்டுட்டு கோயிலேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுங்க. ஸோ நீங்கள் இதை பண்ணிங்கனாலே உங்களுடைய புத்திர தடை நீங்கி உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறப்பு உண்டாகும். சரி, நான் 1 முறை 108 முறை பண்ணிட்டேன், எனக்கு உடனே கிடைக்கல அப்படின்னா அது வந்து சிலருக்கு உடனே கிடைக்கும், சிலருக்கு தாமதமாகலாம். இல்லை எனக்கு நான் அதை தொடர்ந்து பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, வெள்ளிக்கிழமை போய் 108 முறை சுற்றலாம், இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை 108 முறை சுற்றலாம், இல்லாட்டி வியாழக்கிழமை குருவாரம் வியாழக்கிழமை கூட 108 முறை போய் விநாயகரை சுற்றலாம். இது மாதிரி 3 நாள் சுற்றுங்க, வாரத்தில் 1 நாள் 108 முறை சுற்றுங்க. இல்லை ஒவ்வொரு சதுர்த்தி அல்லது சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு கூட நீங்கள் 108 முறை சுற்றலாம். இப்படி மாதம் 108 முறை கூட சுற்றலாம் 1 முறை, அப்படி இல்லை வாரத்துக்கு 1 நாள் கூட 108 முறை சுற்றலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். இல்லை என்னால் முடியல, எனக்கு 1 நாள் தான் பண்ண முடியும், டைம் இல்லைன்னா உங்கள் நட்சத்திரம் வர அன்னைக்கு, ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கோ, இல்லை சதுர்த்தி அல்லது சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி வர அன்னைக்கோ கண்டிப்பாக இதை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது, விநாயகரை தொழுவோர் கைவிடப்படா அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம்.
ஸோ நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு கடவுளை சரணாகதி அடையுங்கள். கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்களையும் சீக்கிரம் பெற்றோராக்குவார். நீங்களும் கை நிறைய மழலை செல்வங்களை அள்ளி கொஞ்சம் நாள் வரும். அதை நீங்கள் இமேஜின் பண்ணலாம். சாமி கும்பிடும்போதே எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைய நான் கையில் தூக்கிட்டேன், முத்தம் கொடுத்துட்டேன், அதை நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன், அதை நான் காலேஜ் கூப்பிட்டு போகிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணால் தான் உடம்புலேயும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் நீங்கள் வந்து சீக்கிரமாக அதை நீங்கள் அடைய முடியும். மைண்ட் மூவ்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது இது பொழுது இருந்தால், குழந்தை பிறப்பில் தடை தாமதம் இருந்தால், அவங்கக்கிட்டே சொல்லி இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் இது நல்ல பலன் கிடைக்கும். ஸோ மீண்டும் உங்களை மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஆஸ்ட்ரோ சதீஷ் திருவள்ளூர்.